வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற புத்தகம் எழுத்தாளர் ரே விஜயலட்சுமி அவர்கள் எழுதின வாசிப்பின் வாசல். சாரிங்க, எழுத்தாளரில் அதிதீவிரமான ஒரு வாசகர், இப்போ வளர்ந்து வரக்கூடிய மிகச்சிறந்த எழுத்தாளரும் கூட. அவங்களுடைய புத்தகமான வாசிப்பின் வாசலை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம எல்லாருக்குமே புத்தகம் படிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஆனால் ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா? நம்ம என்ன மாதிரியான புத்தகம் வாங்கணும் அப்படின்றது நிறைய தயக்கம் இருக்கும். ஏன்னா யாராவது ஒரு புகழ்பெற்ற இப்போ நிறைய கமலஹாசன் எடுத்துக்கும் போது அவர் புயலிலே ஒரு தோணி அப்படின்னு சொன்னார்னா உடனே இந்த புக்கை வாங்கிடுவோம். அதுக்குள்ளே என்ன இருக்குது இல்லைன்றலாம் பிரச்சனை கிடையாது. பட் அவரே நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்ற ஒரு சென்ஸ் நமக்கெல்லாம். இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க பொன்னியின் செல்வன், பொன்னியின் செல்வன் படத்தை திரைப்படமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ பட்ஜெட் எடுக்கிறாங்க, அப்போ இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிறாங்கன்னா அப்போ அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போது நிறைய அது நிறைய விற்பனை ஆகிட்டு இருக்குது. இப்போ அசுரன் படத்தை எடுக்கிறாங்கன்னா அந்த வெக்கை பூமணி நாவலை வாசிச்சிட்ருப்போம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு திரைப்படம் ஆகுதுன்னா அதை நம்ம வாசிக்கணும் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்போம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நேச்சுரலாகவே வாசிக்கணுன்ற ஆர்வம் இருக்கவங்களுக்கு அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய புத்தகத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்கும். என்ன மாதிரியான புத்தகத்தை தேர்ந்தெடுக்கலாம், காசு கொடுத்து வாங்குகிறோம், அது நல்லாயிருக்குமோ இல்லையோ அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்துட்டு இருக்கும். ஆனால் ஒரு படமாக இருக்கும்போது இந்த குழப்பம்லாம் எதுவுமே இல்லைங்க. அது நம்மளே சமாதானப்படுத்திக்கலாம். நல்லா இல்லைனாலும் கூட ஒரு சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, நடிகர் நல்லா இருந்தார், நல்லா நடிச்சிருந்தார் அப்படின்ற மாதிரி ஏதோ சமாதானம் இருக்கும். ஆனால் புத்தகத்துக்கு அப்படி இல்லை தானே. என்ன வாசிக்கணும், எப்படி வாசிக்கணும் அப்படின்ற நிறைய குழப்பமான விஷயங்கள்லாம் இருக்கும். ஏன்னா வாழ்ந்து மறைந்த எழுத்தாளருடைய எழுத்துக்களை வாசிக்கணுமா, நவீன காலத்தில் கூடிய எழுத்தாளருடைய புத்தகங்களை வாசிக்கணுமா, இல்லை புலம்பெயர்ந்த தமிழர்களுடையதை வாசிக்கணுமா, இல்லை மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் நல்லாயிருக்குமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ரசனை இருக்கும். அந்த ரசனை எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியாது. பட் ஒரு வாசிப்பன் வந்த பின்னாடி நம்ம எல்லா ஜானையும் வாசிக்கிறது தான் நல்ல ஒரு விஷயமா இருக்கும். சரி, இவ்வளோலாம் பேசிகிட்டு இருக்கமே இந்த புத்தகத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்றீங்களா? ஆக்சுவலாக இவங்க தேன்கூடு அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டுருக்காங்க. அந்த யூடியூப் சேனலில் இவங்க படித்த ஒரு 1000த்துக்கு மேலே புத்தகங்கள் இருக்கும். அதை பற்றின நிறைய விஷயங்களை தொடர்ந்து அதை பற்றி பேசிக்கிட்டே வராங்க. இந்த புத்தகத்தில் வந்து 50 அவங்க வாசித்த கதைகளை பற்றிய அந்த வாசித்ததான் கிடைத்த அனுபவத்தை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. இது முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து விமர்சனமான புத்தகம் கிடையாது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பரிந்துரை பண்ண புத்தகத்தில் ஏதாவது கொஞ்சமாயின் வாங்கி படித்தா சந்தோஷம் தான் அப்படின்றாங்க. 50 புக்குமே வந்து ஒரே ஜர்னலில் பயணிக்கலை. எப்படின்னா அந்த பழைய எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள் அவங்களுடைய புத்தகத்தையும் ரெஃபர் பண்ணுறாங்க. புலம்பெயர்ந்த தமிழர்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள், அப்புறம் நம்மளுடைய சமகால எழுத்தாளர்கள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. இலக்கியம் அப்படின்ற சோகம் மட்டும் கிடையாது, அதில் வந்து எல்லா விதமான உணர்வுகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒவ்வொரு புத்தகத்தையும் ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த புத்தகத்தை வந்து ஒரு புத்தகத்தை நம்ம எடுக்கும்போது எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்ற நிறைய டிப்ஸுகளையும் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. உதாரணமாக நான் வந்து முதல்ல ஒரு கதையை எடுத்துக்கிறேன் வச்சுக்கோனேன், அந்த கதையை படித்து முடிச்சிட்டாங்க. அதை நமக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து ஒரு 50 கட்டுரைகள் இருக்குது. ஒவ்வொரு கட்டுரைக்கும் ஒவ்வொரு தலைப்புன்னு வச்சுருக்காங்க. அதாவது புத்தகத்தை படித்து அந்த புத்தகத்தை படித்து முடித்த பின்னாடி இவங்க அதுக்கு ஒரு தலைப்புன்னு வச்சுருக்காங்க. அப்போ ஒரு கட்டுரை ஆரம்பிக்குதுன்னா அந்த எழுதின எழுத்தாளர், அந்த எழுத்தாளருடைய புகைப்படம், அந்த புத்தகத்தினுடைய புகைப்படம், அது என்ன பப்ளிஷர்ஸு, புத்தகத்தோட தலைப்பு என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டே சொல்லிடுறாங்க. அப்புறம் அந்த புத்தகம் நமக்குள்ளே எப்படி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது, மானுடியல் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சிக்கல்களை வந்து இது வந்து பேசுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து பேசுகிறாங்க. அதுலேயே வந்து அந்த ஆசிரியருடைய குறிப்பையும் சொல்லி முடிச்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி புத்தகத்தை நீங்கள் எப்படி படிக்க ஆரம்பிக்கணும், எந்தெந்த புத்தகத்தெலாம் முன்பே படிச்சுட்டு படிக்கலாம், எந்தெந்த புத்தகத்துக்கெலாம் படித்து முடித்த பின்னாடி நம்ம வந்து படிக்கலாம், அதாவது பின்னுரை படிக்கலாம் அப்படின்ற மாதிரி முன்னாட்டையில் என்ன சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த புத்தகத்தில் வந்து பின்னாட்டையில் நிறைய குறிப்புகள் இருக்கு இல்லையா, அது மாதிரி இந்த புத்தகத்தை படித்து முடித்த பின்னாடி இந்த பின்னாட்டை குறிப்பை படிங்க, உங்களுக்கு அது இன்னும் சுலபமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த புத்தகம் சார்ந்து எப்படி வாசிக்கணும் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது வாசிப்புக்கு அவங்க ட்ரைனிங் கொடுக்கல, பட் அந்த ஒரு புத்தகத்தை எப்படி நடக்கணும் அப்படின்றதுக்கு ரொம்ப அழகான ட்ரைனிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, வெத்தலையை மென்று, அதாவது சாப்பாடு சாப்பிட்டு முடித்த பின்னாடி ஒரு ஃபைனல் டச்சாக பீரா சாப்பிட்டு முடித்த பின்னாடி ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும் இல்லை, அது மாதிரி இந்த புத்தகத்தை வாசித்து முடித்த பின்னாடி பின்னுரையை வாசித்து பாருங்கள் அப்படின்றாங்க. ஒரு புத்தகத்தை அணுகும்போது மடமடன்னு தண்ணி குடிக்கிறது போல் ரொம்ப வேகமாக குடிக்காதீங்க, மழை பெய்யும்போது ரொம்ப ரசனையோட கட்டன் சாயாவை ரசித்து ரசித்து குடிப்பதை போல இந்த புத்தகத்தை படிக்கணும்னு இன்னொரு இடத்துல ரெஃபர் பண்ணுறாங்க. அப்போ ஒரு புத்தகத்தை எப்படி அணுகணும், எப்படிலாம் படிக்கணும் என்ற நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகிறாங்க. அப்புறம் ஒரு புத்தகத்தை படித்து முடித்த பின்னாடி அந்த புத்தகம் வந்து நமக்குள்ளே எப்படிப்பட்ட மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்குது, எப்படிப்பட்ட சிந்தனையில் தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. நமக்கு வந்து அந்த புத்தகம் படித்து முடித்த பின்னாடி ஒரு வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், சட்டனே வெளியில் வர முடியாது. அப்போ அப்படிப்பட்ட நிலைக்குள்ளாமையே எப்படிலாம் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களும் நம்மளோட அவங்க பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இவங்க சொல்லியிருக்க புத்தகத்தில் நீங்கள் ஒரு புக்கை படிக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும், எல்லாமே வந்து மிகவும் தரமான புத்தகங்கள்னு சொல்லலாம். அப்போ ஒரு புக்கை படித்து முடித்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த புக்கு என்ன, அடுத்த புக்கு அப்படின்ற கேள்விகளை உண்டாக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட இந்த புக்கை நீங்கள் வாசித்தாலே இதில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகத்தையும் வாங்கி படிக்கணுன்ற ஆர்வத்தை தோன்றும். இதுதான் வந்து வாசிக்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியமான விஷயமும் கூட. அப்போ எந்த விதம் குழப்பமும் இல்லாமல் ஒவ்வொரு புத்தகத்தையும் படிப்படியாக அணுகலாமல்ல,
இப்போ நான் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, வாசிக்கிற பழக்கம் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, நான் முதல்ல வந்து சிறுவரும் நான் தான் குழந்தையாக கூட சிறுவர்களால் ஒன்று வாசித்தேன். அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வாசிக்கிறது போல் ராஜேஷ்குமார், பொன்னியின் செல்வன் அப்படி அப்படியே போயிட்டு இப்போ இலக்கியத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன் அப்படின்றப்ப நமக்கு வந்து ஒரு வாசிப்பு அனுபவம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த புக்கெலாம் படிச்சிங்கன்னா, இப்போது ஃபஸ்ட் லெவல் இது முடிச்சிட்டிங்களா, பொன்னியின் செல்வன் முடிச்சிட்டிங்க இல்லையா, அப்போ அடுத்தது என்ன புக்கு படிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து டீப்பாக போகலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு படிநிலையும் காட்டுறது மாதிரி தான் இருக்குது. சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலாகவும் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரிகள் இருக்குது, ஒரு காமெடி இருக்கக்கூடிய கதைகளாகவும் இருக்குது. புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து எப்போ மலேசியா சிங்கப்பூரில் எப்படிப்பட்ட அவங்களுடைய வாழ்வியல் முறை இருக்குது அப்படின்ற கதைகளும் இருக்குது. கதைகள் கதைகள் கதைகளாக நிரப்பப்பட்ட புத்தகம் தான் இந்த வாசிப்பின் வாசல் அப்படின்ற புத்தகம். அப்போ ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரிதான், இல்லை கொஞ்சம் வாசி முடிச்சிட்டேன் அடுத்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள ஜெனரலாக தேவைப்படுது அப்படின்னும் போதும் அவனுக்கும் சரிதான், யாராக இருந்தாலும் ரொம்ப சுலபமாக பொருத்தி கொள்ளக்கூடிய புத்தகம் தான் வாசிப்பின் வாசல் அப்படின்ற புத்தகம். விஜயலட்சுமி என்ன மாதிரியான ரோல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, புத்தகத்தை படிக்கிறோம் இப்போ நான் யூடியூப் பண்ணிட்டுருக்கேன்னா அந்த யூடியூப்போடு கடந்து போகாமல் இது ஒரு ஆவணப்படுத்தணும், இதை ஆவணப்படுத்திட்டோம்னா அது எத்தனை தலைமுறைக்கும் வரும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இந்த புத்தகத்தை வாசியமாக தோணுச்சு. மிகச்சிறந்த ஆவணப்படுத்துதலாக இந்த புத்தகமானது இருக்குது. இந்த புத்தகத்துக்குன்னு சொல்லி அவங்க நிறைய மொழி ஆளுமே பயன்படுத்திருக்காங்க. விதந்தோந்திகிறோம், விழுமியங்கள், கருதுகோள், படிமங்கள், பரிமாணங்கள்னு சொல்லிட்டு நிறைய தமிழ் வார்த்தையில் ரொம்ப அழகான இடத்துல பொருத்தி கொண்டுட்டு போகிறாங்க. ஒரு கதையை எடுத்துகிட்டு அவங்க படிச்சுட்டு சொல்கிறாங்க, இந்த புத்தகம் வந்து ஒரே மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலை கிடையாது, ரோஜா தாமரை இப்படி பல மலர்களால் செய்யப்பட்ட கதவுமான் தான் இந்த கதை அப்படின்ற மாதிரி இன்னொரு புக்கை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் தலைப்புகள்னு சொன்னேன் இல்லையா, இப்போ கூகை அப்படின்ற ஒரு கதையை எடுத்துக்கும் போது அதுக்கு வந்து சகுனம் சுபசகனம் அப்படின்ற மாதிரியான தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்கன்னா அது ஏன் அவங்க கொடுத்துருக்காங்க, புத்தகத்துக்கும் தலைப்பு இருக்கும் இல்லையா, அதை அவங்க வாசித்து அந்த கட்டுரைக்கு ஏன் ஒரு தலைப்பை கொடுத்துருக்காங்க. கூகை அப்படின்றது ரொம்ப அபசகனமான பறவை தான், ஆனால் சாதிய ரீதியான ஒடுக்குமுறைக்கு எதிராக சாட்டியை சுழற்றுறதுனால அது ரொம்ப சுபசகனமான பறவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி உப்பளம் அளம் அப்படின்றது வந்து உப்பை குறியக்கூடியது இல்லையா, பெண்களுடைய வாழ்வியலினுடைய கண்ணீரை வந்து அளமாக அதாவது உப்பாக உறைந்து நிற்கின்றதுன்ற மாதிரி இன்னொரு அழகான ஓமானத்தை கொடுத்துருக்காங்க. இப்படி அந்த புத்தகத்தை படித்து அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து நிறைய விஷயம் பேசிகிட்டே போகிறாங்க. புத்தகம் அப்படின்றது ஒரு புத்தகத்தை நீங்கள் வாசிச்சு முடிக்கிறனா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறது போல். அப்போது இந்த புத்தகத்தில் வந்து 50 வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சு அந்த பிறகு ஆயிரக்கணக்கான வாழ்க்கையை இவங்க வாழ்ந்து முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆச்சரியமான மக்கள் காத்துட்ருக்கு. இந்த புத்தகத்தில் எல்லா விதமான ரெஃபரன்ஸையும் கொடுத்துட்டு நான் ரொம்ப படிச்சிட்டேன் எனக்கெல்லாம் தெரியும் நான் சொல்கிறது கேளு அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நட்புரிமையோடு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டு ஒரு பார்வையாளாக ரொம்ப அழகாக ஒதுங்கி நின்று வாசிக்கூடிய அனுபவத்தை வாசகனுக்கு முன்னெடுக்கணும் என்றதான் ரொம்ப உறுதியாக இருந்திருக்காங்க ரே விஜயலட்சுமி. சுவடு பப்ளிஷர்ஸ் வெளியிட்டிருக்காங்க மிகச்சந்த கையேடும் கூட. இதில் வந்து பார்த்தோம்னா இதை நீ வந்து எவ்வளோ படிச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம், நான் உண்மையை சொல்லப்போனால் இதை சிங்கிள் டிஜிட் தாங்க முடிச்சிருக்கேன். நிறைய புத்தகங்கள் அவங்க சொன்னதை வச்சு படிக்கணும் போல ரொம்ப ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக இதில் வந்து 50 புத்தகம் நான் வாங்கி படிச்சிருவேன். வாசிப்பின் வசல் என்ற புத்தகத்தை கொடுத்த ரே விஜயலட்சுமி அவர்களுக்கு நன்றி, வணக்கம்.